ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காரசாரமாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனை நல்லா கழுவுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரொம்ப எடுக்க வேண்டாம் வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு இது வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு பதிலாக நீங்கள் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஆப்ஷனல் தான் வெள்ளைப்பூடு வெங்காயம் ரெண்டரை வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா இது வந்து பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா லைட்டாக வந்து வதக்கி விட்ருங்க இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சின்னதாக பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம நல்லெண்ணில் தான் செய்கிறோம் அதனால் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம சீரகமும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க அதிகமாக சேர்த்தா கசக்கும் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வந்து லைட்டாக வ வறுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் வந்து வ அப்புறமா நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுவும் பொரியட்டும் நம்ம வெள்ளப்பொடிப்பை சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றுமே நல்லா வந்து நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் தான் அதோடய டேஸ்ட்டே வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே இது வந்து டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம முட்டைக்கு நறுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எண்ணெயில் வந்து வெள்ளைப்பூடு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வெங்காயத்தை சேர்க்குறேன் இப்போது ஒரு சிலர் வந்து வெள்ளைப்பூடு சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது வந்து நான் வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போது வந்து நான் வந்து பெரிய தக்காளி வந்து ஒரு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா சீரகத்தூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கிடலாம் எண்ணெயில் வதக்கிறப்போ அதோடய பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இப்போ வந்து இதோடையே சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இல்லைன்னா மீன் குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதுலையே வந்து நம்ம கழுவி தண்ணியை சேர்த்துருக்கோம் அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலையும் இதோட சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் இப்போ புளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இன்னுமோ வந்து நமக்கு பச்சைவாடை வந்து இன்னும் போகலை அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுவோம் குழம்பு கொதிச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சைடில் வர்றப்போ நம்ம மீனை சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றியில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீன் எல்லா மீனையும் நான் வந்து இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறேன் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலாப்பில் கொத்தமல்லியை தூவி லைட்டாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் மேலாப்பில் தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே வந்து வெந்து வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக மீன் குழம்பு சாப்பிடுவாங்க குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட கமகமன்னு மணக்கிற காரசாரமான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பல க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்